ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கே எம்ஐயோட பிளேயிங் லெவன் இந்த வருஷம் ஐபிஎல்ல எப்படி இருக்கும், ரெண்டு டீம்லேயும் நான் வந்து பார்ட் பார்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் உங்கள் ஒப்பீனியன் வீதி யாரெல்லாம் ஒரு பெட்டராக வச்சுருக்காங்கன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓப்பனர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஓப்பனர்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் ருத்து கான்வே இருக்காங்க, இந்த பக்கம் ரோஹித் ஈஷான் இருக்காங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இதுலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. நம்ம சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்லேயும் நல்லா ஆடுற பிளேயர் தான் கான்வே, ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி கொடுப்பார். ருத்ராஜும் அதே தான், ஓரளவுக்கு ஸ்லோ ட்ராக்ஸில் நல்லா ஆடி கொடுக்குற பிளேயர்ஸ். ஆனால் இந்த பக்கம் ரெண்டு பேரும் அந்தளவுக்கு ஸ்லோ ட்ராக்ஸில் ஆட மாட்டாங்க, ஓரளவுக்கு பேட்டிங் ட்ராக் இருந்த மாதிரி சர்ஃபேஸ் தான் அதிகமாக ஆடுவாங்க. ஸோ அது அந்த ஏரியாவில் பார்த்தா ஓப்பனர்ஸில் நம்ம இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மிடில் ஆர்டர்ஸை பார்ப்போம். வந்து மிடில் ஆர்டரில் பார்ப்போம். மிடில் ஆர்டரில் நம்மள்கிட்ட யார் இருக்காங்கன்னா அஜிக்கிய ரகனி மற்றும் சிவன் டூபே இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியகுமாரோ திலக்வர்மா இருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ஹிட்டர் ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரோக் மேக்கிங் பேட்ஸ்மேன், அந்த பக்கமும் அதே தான், ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரோக் மேக்கிங் பேட்ஸ்மேன் தான் ரெண்டு பேரும். ஸோ இந்த இதுலேயும் ஓரளவுக்கு ஈக்குவலான காம்போ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடும் ஓரளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா சூரியகுமார் யாதவ் இன்ஜுரிக்கு அப்புறம் தான் வருவார். ஸோ எப்படி இருக்கும்னு தெரில, அதே ஃபார்மில் கண்டினியூ பண்ணுவாரா இல்லை கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆட ஆரம்பிப்பாரு தெரியாது. ஸோ பார்ப்போம் இந்த வருஷம் ஐபிஎல்ல. ஸோ அடுத்து நம்ம வந்து ஹிட்டர் ரோலில் யார் இருக்காங்க பார்ப்போம். ஹிட்டர்ஸில் நம்ம இதில் வந்து டாரி மிச்சல் தான் ஒரு ஹிட்டராக கன்சிடர் பண்ணுவோம். இந்த பக்கம் ஹிட்டர்ஸ்னு பார்த்தா நேகல் வைராவும் மற்றும் ஹர்திக் பாண்டியாவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு, நல்லா பவுலிங்கும் போட்டு கொடுப்பாரு. ஸோ ஒரு நல்ல பிளேயர் தான், அவரும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். இதுக்கு முன்னாடி மும்பைக்கு ஆடும்போது ஒரு ஹிட்டிங் ரோலுக்காக தான் இருந்தார். ஸோ இப்போயும் ஒரு ஹிட்டிங் ரோலுக்காக அவங்கள வச்சிருப்பாங்க, வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இந்த ஐபிஎல்ல கொஞ்சம் இது இருக்கனால இருப்போலாம். ஆனால் டாரி மிச்சல் அண்டர் பிரஷர் நல்லா ஆடி கொடுக்குற பிளேயர் தான். ஸோ ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். நேகல் வைரா ஒரு இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வந்து நல்லா ஆட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ வந்துட்டு ஃபினிஷர் ரோலில் யார் இருக்கான்னு பார்ப்போம். பிக்சிங் ரோலில் நம்மளுக்கு வந்து ஜட்டும் டோனி இருக்காங்க. டோனி இப்போ வந்து வயசானனால இப்போ வந்து ஜடேஜா வந்து ஃபினிஷிங் ரோலை பண்ணிகிட்ருக்காரு. சோரலுக்கு நல்லாவே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்தா இந்த பக்கம் டிம் டேவிட் வாங்கேடையில் செம்மையாக ஃபினிஷ் பண்ணி போன வருஷம் ஐபிஎல்ல மாஸ்க் ஆண்டிட்டு இருந்தார். ஸோ இதே தான் இந்த வருஷம் ஐபிஎல்லையும் கண்டினியூ பண்ணுவார்னு எதிர்பார்ப்போம். ஸோ இதோட பேட்டர்ஸில் மொத்தம் ஏழு பேர் ரெண்டு டீம்லேயும் முடிஞ்சாச்சு கைஸ். இப்போ வந்து பவுலர்ஸை ஆரம்பிப்போம். பவுலர்ஸில் எடுத்தோடனே பவர் பிளேலேருந்து ஆரம்பிப்போம். பவர் பிளேயில் பொறுத்த வரைக்கும் தீபக் முகேஷ் இவங்க ரெண்டு பேர் காம்போவை தான் நம்ம ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த காம்போ இப்போ நடக்க போகிறதுன்னு நினைக்கிறேன். இப்போயும் முகேஷ் ஒரு மைனர் இன்ஜுரியில் இருக்கார் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க சிறு ரிப்போர்ட்டர்ஸ். ஸோ அவர் இன்ஜுரியிலேருந்து சீக்கிரமாக வந்தார்னா ஒரு மாதம் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜேசன் பெரண்ட் ஆஃப் ஜஸ்பிக் பும்ரா, இதுவும் ஒரு நல்ல மாசான இது காம்போன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜேசன் பெரண்ட் ஆஃப் நல்லா ஸ்விங் பண்ணுற பிளேயர், இந்த பக்கம் பும்ராவும் ஓரளவுக்கு ஸ்விங்கிங் பண்ணுற பிளேயர் தான், பயங்கரமாகவும் பவுலிங்கும் போட்டு கொடுக்க பிளேயர்ஸ் தான் ரெண்டு பேரும், ஒரு தரமான ஆப்ஷனாக இருக்கும். சரி, இப்போ வந்துட்டு நம்ம மிடில் ஓவர்ஸ் பார்ப்போம். இதில் பொறுத்த வரைக்கும் மும்பை தான் பயங்கர பவுலிங் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்ன எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் தான் சென்னையை பொறுத்த வரைக்கும். சரி வாங்க, இப்போ வந்து மிடில் ஆர்டர்ஸ் இப்போ வந்து மிடில் ஆர்டரில் ஓவரில் போடுறது நம்மளுக்கு வந்து தீக்ஷனா அந்த பக்கம் சாவ்லா. சாவ்லாகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, தீப்னாகிட்ட ஃபார்ம் இருக்குது, அவ்வளோதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா தீக்ஷனாக ரிதமில் வந்தார்னா பயங்கரமாக போட்டு கொடுத்து விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சாவ்லா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸாக காட்டுவார். இப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன். விக்கெட் டேக்கிங்கில் நமக்கு ஷாக் அவுட் ஆக்கிறோம். அந்த பக்கம் ஆகாஷ் மந்த்வால் போன வருஷம் நல்லா பண்ணி கொடுத்து ஒரு பிளே ஆஃப்லலாம் நல்லா போட்டு கொடுத்தாரு, எலிமினேட்டர் அந்த மாதிரி இதில். ஸோ இந்த வருஷமும் அவர் தான் ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக இருப்பார். ஸோ இந்த வருஷம் அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாரான்னு தெரில. நம்ம சைடு பார்த்திங்கன்னா ஷாக் அவுட் ஆக்கர் தான். ஷாக் அவுட் ஆக்கர் ஒரு சென்னை வந்தாலே ஒரு பூஸ்டப் ஆகி தான் ஆடுவார். ஸோ இந்த வருஷம் இவரோட கம்பேக்காக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்குறது டெத் ஓவர்ஸ். டெத் ஓவர்ஸ் போட வர்றது பார்த்தீங்கன்னாவும் கெடால் கார்ட்ஸையும் தான் டெத் ஓவர்ஸ் போட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ரெண்டு டீம்லேயும். ஸோ நம்ம இதில் ஒரு வரைக்கும் ஒரு வருஷம் முன்னாடியே ஐபிஎல் ஆடி இருக்கார் பார்த்தீங்கன்னா, டோனி கேப்டன்சி கீழே ஆடுறனால ஓரளவுக்கு நல்லா தான் போட வாய்ப்புகள் இருக்குது. கெடால் கவுட்ஸி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஐபிஎல் ஆட ஆடுறாரு. ஸோ அவர் நிலைமை என்ன தெரில, அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு ஈக்குவல்ஸ் பெஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க சைட்ஸை. ஸோ இந்த வருஷம் யார் ஐபிஎல்
2024 ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது போல் உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிச்சபடி அவ்வளோதான். பை கைஸ்.